மாணி. பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஸ்டைல் இன் இந்தியா, டெக்ஸ்டைல் இந்தியா. ஷாப் பண்ண ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியாது. அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அவ்வளோ வெரைட்டிஸ். ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சதம் அடித்தது குறித்து ருத்ராஜ் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஐபிஎல் 14வது சீசன் 47வது லீக் போட்டியில் ராஜஸ்தானுக்கு எதிராக முதல்ல களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 189 ரன்கள் குவித்திருந்தது. முதல்ல களம் இறங்கிய சிஎஸ்கேவில் பாப் டூப்ளெஸி, சுரேஷ் ரெய்னா போன்றவர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து ஷாக் கொடுத்தனர். இருப்பினும் ஓபனர் ருத்ராஜ் கெய்க்வாட் மறுபக்கம் சிறப்பாக விளையாடி ரன் மழை பொழிந்தார். இவர் இப்படி அதிரடி காட்டி வந்த அதே வேளையில் மொயின் அலி, அம்பத்தி ராய்டு போன்றவர்களும் அவுட் ஆகி சிஎஸ்கேக்கு நெருக்கடியும் உண்டாக்கினாங்க. அப்படியிருந்தும் ருத்ராஜ் நேர்த்தியாக விளையாடி சிக்ஸர் பவுண்டரின்னு குவித்தார். இதனால சிஎஸ்கேவோட ஸ்கோர் கிடுகிடுவென உயர துவங்கியது. இறுதியில் கடைசி ஓவரின் போது ருத்ராஜ் 95 ரன்கள் எடுத்து மறுமுனையில் இருந்தார். ஜடேஜா முதல் 4 பந்துகளை எதிர்கொண்ட நிலையில் கடைசி 2 பந்துகளை ருத்ராஜுக்கு கொடுத்தார். முதல் பந்து ருத்ராஜ் தவறவிட்டதால் சதமடிக்கும் வாய்ப்பு குறைந்தது. இருப்பினும் கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து ஐபிஎல்லில் தனது முதல் சதத்தை பூர்த்தி செய்து சில சாதனைகளையும் படைச்சிருக்காரு ருத்ராஜ். முதல் சதம் அடித்ததை குறித்து ருத்ராஜ் இப்போ ஒரு சில கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. பிச் முதல்ல மெதுவாக இருந்தது, இருப்பினும் பவர் பிளே நாங்கள் விக்கெட் எதுவும் இழக்கவில்லை. இதனால் நான் 14வது ஓவரை விளையாட வேண்டும் என முடிவு செஞ்சதாகவும், பந்து வரும் வேகத்தை சரியாக கணிக்க முடிஞ்சதுனால தான் என்னால் சிறப்பாக விளையாட முடிச்சதுன்னு சொல்லியிருக்காரு. அணியின் வெற்றி தான் நமக்கு முக்கியம்னு சொன்ன ருத்ராஜ், 160 ரன்கள் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், பிறகு 170, பிறகு 180 எதிர்பார்த்தோம், இறுதியில் 190 ரன்களை வரை அடிக்க திட்டமிட்டு விளையாடணும். மைதானம் ரொம்பவே சின்னது, இதனால்தான் கடைசி பந்தில் சிக்ஸர் அடிக்க முடியும்னு உறுதியாக நம்மனதாகவும் ருத்ராஜ் சொல்லியிருக்காரு.